பெண்கள் தங்கும் விடுதிகளுக்கு பல்வேறு விதிமுறைகளை வகுத்து தமிழ்நாடு அரசின் சமூக நலத்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது அதில் முக்கியமான விதிமுறைகளை தற்போது பார்க்கலாம் சமூக நலத்துறை அரசாணையின்படி அரசிடமிருந்து ஒப்புதல் பெறப்பட்ட கட்டடங்களில் மட்டுமே பெண்கள் விடுதிகள் அமைக்கப்பட வேண்டும் போதிய பாதுகாப்பிற்கான உள்கட்டமைப்பு வசதிகள் இருந்திட வேண்டும் இருபத்தி நான்கு மணி நேரமும் தங்கும் விடுதிகளில் பாதுகாவலர்கள் பணியில் ஈடுபட்டிருக்க வேண்டும் தங்கும் விடுதிகளின் அமைவிடம் நான்கு புற சுற்றுச்சுவர்களுக்கு உட்பட்டு இருத்தல் வேண்டும் மதுரையில் பெண்கள் விடுதியில் தீ விபத்து ஏற்பட்டு இரண்டு பெண்கள் உயிரிழந்துள்ள நிலையில் அந்த விடுதியில் இந்த விதிமுறைகள் பின்பற்றப்பட்டதா என கேள்வி எழுந்திருக்கிறது